வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எக்ஸல்ல டிராப் டவுன் லிஸ்ட் எப்படி எப்படி வைக்கிறதுன்ற பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஓபன் பண்ணுங்க. நீங்க வந்து த்ரீ டைப்பா டேட்டா வேலிடேஷன் டிராப் டவுன் லிஸ்ட் வந்து வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸல்ல வந்து டேட்டா மெனுக்கு போயிடுங்க. டேட்டா மெனுவில் டேட்டா வேலிடேஷன், இதில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் இது கொடுத்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் லிஸ்ட்டுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேனுவலாகவே டைப் பண்ணிக்கலாம். மேனுவலாகவே கமா கொடுத்து ஒவ்வொரு வேலைக்கும் கமா கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு கொடுத்துட்டு இங்கே என்னென்ன வேணுமோ, வேல்யூ என்னென்ன வேணுமோ லிஸ்ட்டில், இங்கே ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் என்னென்ன வரணுமோ அதை வந்து இங்கே மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் இங்கே வந்துடும். அங்கே நீங்கள் என்னென்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அது எல்லாமே இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேல்யூஸை வந்து செட் பண்ணிடணும், என்ட்ரு பண்ணிடணும். வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ லிஸ்ட்டில் வரணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிவிடுங்க. மெனுவுக்கு போயிடுங்க. கர்சர் உங்களுக்கு எந்த இடத்துல ட்ராப்டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கர்சர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா உங்கள் டேட்டா வேலிடேஷன் ஃபில்டர் வந்து இங்கே தான் செட் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்று ஒரு செலுக்கு வேணால் ஒரு செலுக்கு வேணும், எங்கெங்கே உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிடுங்க. இங்கே லிஸ்ட்டு போயிடுங்க. லிஸ்ட்டில் வச்சுட்டு இந்த சோர்ஸ் கோடுன்றது பார்த்தீங்களா, சோர்ஸ், இந்த சோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ, நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்துடும். ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது ஒரு டைப்பு. இதை நீங்கள் வந்து இதை அப்படி இப்படியே தான் வைக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணால் கூட நீ இங்கே சோர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வெட்னஸ்டே டெலீட் பண்ணால் இங்கே வெட்னஸ்டே வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து யாரும் ஒரிஜினல் டேட்டாவை வந்து சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு டைப். இது வந்து ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப் என்னென்னா, மூணாவது டைப் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். டேட்டா வேலிடேஷன் போயிட்டு நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் கோடை வந்து இந்த செல்லில் இந்த சீட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து எதாவது சேஞ்சஸ் செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சீட்டுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த நெக்ஸ்ட் சீட்டு மூவ் ஆகிறத பற்றி தான் மூணாவது டைப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ இந்த சீட்டு வேணும்னா இந்த சீட்டில் ஒரு என்னென்ன லிஸ்ட்டில் வேணுமோ அதை வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு எல்லா சோர்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர், இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர், இதில் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துங்க. நான் வந்து மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுங்க. நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது இதோட ரெஃபரன்ஸ் நம்பர் G7. ஆனால் எல்லாமே சேர்த்து செலக்ட் பண்ணும்போது இதோட ரெஃபரன்ஸ் நம்பர் மந்த்ஸ். ஸோ நம்ம இதை தான் அங்கே வந்து கொடுக்க போகிறோம். இந்த சீட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எங்கே ட்ராப்டவுன் லிஸ்ட் வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிங்க, அங்கே வச்சுங்க கர்சரை. சேம் மெனுவில் போயிடுங்க. டேட்டா வேலிடேஷன் போயிட்டு லிஸ்ட்டு வந்துடுங்க. இந்த சோர்ஸுன்ற இடத்துல ஈக்குவல் டு அங்கே என்ன கொடுத்தோம், மந்த்ஸ்ன்னு கொடுத்தோம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மந்த்ஸ்ன்னு கொடுத்தோம். இதை என்ட்ரி பண்ணிடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே என்னென்ன மந்த் இருக்கோ அங்கே சோர்ஸ் கோடில் என்னென்ன கொடுத்தோமோ அதை அப்படியே வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்ஸாக நீங்கள் வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூசேஜ் எப்படியோ அது தகுந்தா போல் நீங்கள் ட்ராப்டவுன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.